கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஐயோ என்னங்க சாப்பிடுங்க. மம்மி இது கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்க. என்னடி வீட்டுல கேட்டிருக்கல? மறந்துட்டேன். விளையாடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு உங்களுக்கு? நீ ஏன் மறந்துட்டேன்னு இப்ப தெரியுது. இவ்வளவு குறைவா மார்க் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போற அவசரத்துல கொடுத்தா பாக்காமலேயே சைன் பண்ணிட்டு நினைப்பா. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். போ. ஏன் அழற? என்ன ஜானகி, பொண்ணுங்களை சத்தம் போட்டு அனுப்புற? எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த மீனை படிக்கவே மாட்டேங்கிறாங்க. பொண்ணுங்களை படிக்க வச்சு என்ன செய்ய போற? அடுத்து ஆண் குழந்தை பறக்கும்ல, அவனை நல்லா படிக்க வச்சுடு. ஆண் குழந்தையா? அதுக்குதான் நான் கொடுத்து வைக்கலையே. மீனாவுக்கு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு சான்ஸ் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு தானே வாங்க, டாப் பண்றேன். இல்ல இல்ல, நான் கடை வரைக்கும் போகணும், நான் வரேன். சரிங்க வாங்க சார், உட்காருங்க. நாராயணா, அந்த விவேக் என்டர்பிரைசஸ் ஃபைல் எடுத்துட்டு வா. பேசுறாம? ஓகே. டோன்ட் வரி, ப்ரப்போசல் முடிச்சிருவோம். அதுக்கு ஒரு சரியான ஆள் வரான். மிஸ்டர் சுந்தரம். ஹலோ. மிஸ்டர் நாராயணன் என்னோட சகலன். சாருடைய வைஃப் ஜானகி இருக்காங்களே, அவங்க சிஸ்டர் பானுவை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இந்த ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காரு. ரெண்டே ஒன்னா சேர்த்து சொல்லாதப்பா, கல்யாணத்துல தான் போஸ்ட் கிடைச்சு நினைக்க போறாரு. இது குவாலிஃபிகேஷன் எடுத்த போஸ்ட் சார்.
ஆமா சாருக்கு என்ன வேணும்? அந்த விவேக் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் வந்திருக்காரு, அவர் கூட கொஞ்சம் பேசிக்கிறேன். நாராயணா, நீ வேற என்னப்ப ப்ரோக்ராம்? 5 மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு, மாசம் மாசம் நடக்கிறது, போனாலும் போலாம் விட்டாலும் விடலாம். 6 மணிக்கு ஸ்ரீதர் ரெட்டி பர்த்டே பார்ட்டி, வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. ஏன்பா இந்த பார்ட்டிக்கெல்லாம் அவசியம் போய் தாகணுமா? எனக்கு மட்டும் இந்த தண்ணி போட்டான்னு ஆசையா என்ன? இதெல்லாம் ஒரு பார்ட்டி என்ன சாரா? சார் முகத்தை பார்த்தவே தெரியுது ஃபுல்லா அடிப்பான்னு. கொஞ்சம் பொறு. ஏன் சார் நீங்க தண்ணி எடுப்பீங்களா? லைட்டா போடு. என்ன என்ன நான் சொன்னது? சார் சொன்னது கேட்டல்ல? லைட்னா என்ன தெரியுமா? 6 ரவுண்ட்ஸ். கிளம்பலாமா சார்? வாங்க. வரேன் சார். வாங்க ராமு. 6 o'clock பார்ட்டி. கோபப்படு, தப்பு இல்ல, ஆனா பார்ட்டிக்கு வர முட்டுறாத, அதான் நம்ம முக்கியம். ஜானு, மிஸ்டர் புண்ணியகோடி அந்தமன்ல இருக்கிறார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். இது லதா, இது மீனா, என்னோட டாட்டர். ஹலோ. ஹலோ. வாங்க. இன்னைக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பசங்களா இருக்கீங்க, குடிக்க குடிக்க. சத்யவான், அதெல்லாம் கிடையாது. சொன்ன கேட்க மாட்டேன். வாங்க சார். வரமா. மம்மி, சித்தி சித்தப்பா வராங்க. ஹாய். ஏங்கா, ஒரு ஃபோன் பண்ணிருந்தா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கலாம்ல? எங்கடி ஃபோன் பண்றது? இவங்கெல்லாம் பார்ட்டி பார்ட்டின்னு அலையிறாங்களே. கரெக்டா சொன்னீங்க ராம பத்தி. எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன், போர்டு மீட்டிங்கடா இந்த பார்ட்டி எல்லாம் வேணான்னு. கண்டிப்பா போய் அவனும் குடிச்சவனும் ஒரே பிடிவா. என்னங்க குடிக்கிற வேலை? என்ன பாரு, என்ன பத்தி தப்பா பேசிட்டு? நான் என்னை குடிச்சிருக்கேன்? குடி குடியை கெடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? சத்தியமா சொல்றேன், டெஃபினட்டா குடிக்க மாட்டேன். கொஞ்சம் ஒன்று சோடா, மெக்டோல் சோடா. ஓகே. என்னடா வாஸ்கர ட்ரம் ஸ்டைல மாத்து. இங்கிலீஷ் காரன் தண்ணி நீ போட்டு பாரு மச்சி. இங்கிலீஷ் காரன் தண்ணி நீ போட்டு பாரு மச்சி. போட போட போத ஏறி போச்சு. பாட பாட ராகம் மாறி போச்சு மச்ச. போட போட போத ஏறி போச்சு. வணக்கங்க. குழந்தைகளை கூட்டம் இல்லையா? இல்லங்க, நான் மட்டும்தான் வந்தேன். இந்தாங்கம்மா, இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இது யாரு வாங்கினது?
நேத்து உங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு பட்டுப்புடவை எடுத்துட்டு போனாரு, அவசரமா போயிட்டாரு, அப்புறமா கையெழுத்து வாங்கிடலான்னு விட்டுட்டேன். இதுலயும் ஒரு கையெழுத்து போயிட்டீங்கன்னா கணக்குல தாக்கல் பண்ணிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க. சரிங்க, புடவை வாங்கினது என்கிட்ட சொல்லவும் இல்லை, கொண்டாந்து கொடுக்கவும் இல்லை, வேற யாருக்கு வாங்கியிருப்பாரு? ஹலோ ஜானுவா, என்னம்மா? உடனே வரணுமா? வந்துடுறேன். வர வழியில போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு ஓடியாந்துறேன். என்ன என்ன குரலே ஒரு மாதிரியா இருக்கு? வேண்டாம், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. வேற யாருக்காக வாங்கினீங்க? கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. நேத்து நீங்க கணக்குல வாங்கல பட்டு போடுவே. அது ஜானு, இப்படி சஸ்பென்ஸ் அப்பேத எப்படி கத்துக்கிட்ட? இப்படி பாரு, உட்காரு. அந்தமான் போயிருந்தனா? என் ஃப்ரெண்ட் புண்ணிய கூடிய அங்க பார்த்தேன், அவனோட கல்யாண நாளா, பட்டுப்பட வாங்கிட்டாடா, நீ கையில காசு கொடுத்துட்டான். ரெண்டு பேரும் உட்காந்துக்கோமா. காசு கொடுத்தானா? இதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்துச்சு. டேய், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அவமானப்படுத்தாத. ஊருக்கு போன உடனே ஒரு பட்டுப்பட வாங்கி அனுப்புறேன்னு அனுப்பிச்சு வச்சேன். இத உங்ககிட்ட சொல்லாதது ஒரு தப்பா? தப்புதான், உங்க செலக்ஷனே தப்பு. நீங்க வசமா மாட்டிக்க போறீங்க. கட்டிக்கு போறவங்க நிறத்து வச்சுதான் புடவை செலக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். அவங்க கருப்பா சிவப்பா? நல்ல சிகப்பு தான். இத என்கிட்ட சொல்லிருந்தா நான் வந்து செலக்ட் பண்ணிருப்பேன், அதை நீங்க அனுப்பிச்சிருக்கலாம்ல. கட்டுறவங்க நான் அனுப்புறது ஓகேன்னு சொல்லிடுவாங்களே. உங்களுக்கு எப்படியோ, நான் செலக்ட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஜாகிரதைங்க, சுற்று போகுது. பாவம் நினைச்சு உதவி பண்ண ரொம்ப எல்லாம் முறைச்சுக்கிறீங்க. டாடி, உங்க தலையில நிறைய பேன் இருக்கு. எல்லாம் உங்க தலையில இருந்துதான்? ஒன்னும் இல்ல மம்மி தலையில இருந்துதான். ஏய், என்ன உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? என்னது? ஏய், சுட்டுவேன். யோயோ, நில்லியா? யாரியா நீ? ஷாம். ஷாம்னு மொட்டையா சொன்னா எப்படி? மீச தெரியல. அதான் தெரியுத, பெரிய பிரபலமான புள்ளி, சொன்ன உடனே தெரிஞ்சுக்க. வந்த விஷயத்த சொல்லியா? முதலாளிய பாக்கணும். இப்பதான் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு போயிருக்காரு, வெளியே போ. மிஸ்டர், உள்ள போய் ஷாம் வந்திருக்கேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா தெரியும் யார் வெளியே போனோம். இந்த போஸ்டுக்கு இவ்வளவு நக்கலா பேசுற, இப்படிதான் இருக்கணும். என்ன இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நானே? சார், என்னயா பாலு? சாரி சார். சார், இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான், வெக்கப்படாம வந்த விஷயத்த சொல்லு. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார். யார் அது? ஷாம்னு சொன்னாருங்க. ஷாம் அப்படிங்கிற பேரை நான் கேள்விப்பட்டதும் இல்ல, ஆனா பார்த்ததும் கிடையாது. என்னங்க, தெரியாமலையா நம்ம வீட்டு தேடி வந்திருப்பாரு? யாருன்னு கூப்பிட்டு பேசினா தெரிஞ்சிட போகுது. அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லம்மா. அவர் தெரிஞ்ச ஒரு மாதிரி கோவப்படுறாருங்க. யோ, புரியாத ஆளா இருக்கிய. நன்கூட கேட்டு வரவங்களாம் அப்படிதான் பேசுவான். ஷாமெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது வந்து ஆபீஸ் வந்து பார்க்க சொல்லுப்போ. சரி சார். வணக்கம் சார். என்ன தெரியுது, ஷாம்னு ஒருத்தர் வருவாரு, அவர் உள்ள அனுப்பிச்சு வை. மார்னிங் சார். மார்னிங் சார். யார் சார் நீங்க? என் பேர் ஷாம், முதலாளி பார்க்கணும். இப்பதான் முதலாளி சொல்லிட்டு போனாரு, உள்ள போங்க. தேங்க்ஸ். ஆமா, எந்த ஊர் சார்? எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குற? 15 வருஷமா. தேவையில்லாத கேள்வி கேட்டுனா சீட்டை கழிச்சிருவேன். வாங்க ஷாம். குட் மார்னிங் சார். உட்காருங்க. வீட்டுக்கு வந்திருந்தேன். தெரியும், தெரிஞ்சதை அவாய்ட் பண்ண. இனிமே என்ன பாக்குறதா இருந்தா வீட்டுக்கு வராதீங்க, ஆபீஸ்க்கே வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வேற எதுக்காக வருவேன்? கழுத கட்ட குட்டி செவரு. அந்த மண்ணில் விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியா போச்சு சார். தக்காளி கிலோ 11 ரூபாய் சார். செலவும் ஜாஸ்தியா போச்சு. ரொம்ப வேணாம் சார், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்களா போறோம்.
போன மாசம் தானே பணம் கொடுத்தேன். கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு வாரம் இருந்து வாங்கிட்டு போறேன். நோ ஹரி, நோ நோ, பணம் இன்னைக்கு தரேன். அந்த மாநில வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்போ வரீங்க? அடுத்த வாரம் வரதா இருந்துச்சு. நீங்க வந்ததுனால இன்னைக்கே சேர்ந்து போவோம். ஜஸ்ட் மினிட். கர்த்தர் கர்த்தர் தான். ரைட் சார்ஜ் மிச்சம். ஹலோ ஜானோ, உடனே அந்தமான் போகணுமா? துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை. நம்ம கம்பெனி விஷயமா தான். நாராயண, அந்தமான் போயிட்டு வரேன். அந்தமான அவசர வேலை இருக்கு, ரெண்டு நாள்ல திரும்பிடுறேன், பாத்துக்க. அந்தமான்லாம் போறந்தா 15 நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன்லாம் கொடுப்பான். பட்டப்பட்டையா ஒரு சட்டை போட்டான் வந்தான், அவன் பின்னாடி பொட்டிட்டு கிளம்பிட்டான். உனக்கு ஏதோ புரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உனக்கு அக்கௌண்டே புரியாது, இதெல்லாம் எனக்கு புரியும்போது பாத்து. வாண்டுகளா, என்ன சண்டை போடுறீங்க? ஹாய் டாடி, எனக்கு என்ன டாடி வாங்கி தந்தீங்க? எதுக்கு? இது சுண்டலிக்கு. பெரியலிக்கு? இது உனக்கு. இந்த தேங்க் யூ டாடி. வெல்கம். என்னங்க, எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். என்னது? எது? இதா தலைமுடி. தெரியுது யாரோடது? உன்னதுதான். இது என் நெல்ல, எனக்கு தெரியும். இது எப்படி இந்த ஜெட்டுக்குள்ள வந்தது கேக்குறல்ல? என்ன மணி, நீ தானே என் துணியெல்லாம் துவைச்சு புட்டிக்குள்ள? நான் என் துணியெல்லாம் துவைச்சு. வேலைக்காரர் தானே துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு. சாரிங்க. It's okay. Mr. Mathur Bodham, இங்க வாங்க. Yes sir. இந்த வேக் என்டர்பிரைஸ் இருக்குல்ல? இருக்கு. அவங்க ஃபைல் நம்ம கிட்ட இருக்குல்ல? இருக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சார், எனக்கு அந்த கம்பெனி முதலாளி குண்டுமணி ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். ஏன்? உம்மா சைஸ்ல இருக்கிறதுனால? அது இல்ல சார், அவர் பட்டப்பட்டையா போடுவார். பட்டப்பட்டையா போடுவார்? மனுஷன் ஒரு வார்த்தை கிட்ட சொல்லவே இல்லையா? நல்ல புல்ல அடிப்பாரா? உள்பட்டு இல்ல சார், வெளிப்பட்டு. ஒரு நிமிஷத்துல கிக்கே குறைச்சிட்டே. அந்த ஆள் மேல எனக்கு இருந்த மரியாதையே போச்சு. தந்தி வந்திருக்கு சார். தந்தியா? நீ போ. அலுமையில் அனுப்பிச்சிருக்காங்க. நாராயணா, அந்தமனுக்கு உடனே ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணு. லதா, ஐயோ மம்மி வர புள்ள இருக்கு. மீனா, நான் அதை வச்சிருக்கேன்னு மம்மி கிட்ட சொல்லிடாத, என்ன கொன்னிடுவாங்க. காட்டி கொடுக்காத, சரி காட்டி கொடுக்கல. லதான்னு கூப்பிட்டல, படிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு குரல் கொடுத்த என்ன? என்னடி பூனை சத்தம் இங்கதான் எங்கயோ கேக்குது? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுடி. மம்மி, இவதான் பூனை குட்டிய பெட்டு கடையில ஒளிச்சு வச்சிருக்கா. லதா, போ முதல்ல வெளியேடு. எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? என்னடி சிரிப்பு? அது கடிச்சு யார் அவசப்படுறது? இனிமே நம்ம கொத்து வராத எதையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா? படிங்க. Thank you.
வாங்க. என்னங்க ட்ரங்க் கால் வந்ததுன்னு சொல்லி ஒரு விவரமும் சொல்லாம அவசர அவசரமா போனீங்க? என்ன ஆச்சு, எங்க போனீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நான் அந்தமான் போயிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு புண்ணியகோடி தெரியும்லமா? ஆமா புண்ணியகோடி. இப்ப அவருக்கு என்ன? அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. எப்படி நடந்துச்சு? கேஸ் ஸ்டவ் வெடிச்சிருச்சா, பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு போய் அவனும் நெருப்புல மாட்டிக்கிட்டான். ஐயோ, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறத சொன்னாங்களே, அந்த பையன் அவனுக்கு ஒன்னும் ஆகல. கான்வென்ட்க்கு போயிருந்ததால் நல்ல வேலை அவன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், புண்ணியகோடி உயிர் போறதுக்கு முன்னால என் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். என்ன கேட்டாரு? கண்ணனுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல, என் மகன் அனாதையா ஆயிடக்கூடாது, அவனை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லி என் கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டான். இப்ப அந்த பையன் எங்க? நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் அவனை உள்ள அழைச்சிட்டு வரலான்னு கார்ல உட்கார வச்சிருக்கேன். கார்ல? என்னங்க, இதுக்கு நான் என்னங்க சொல்ல போறேன்? பாவம் தாய் தகப்ப இல்லாத பையன், வாங்க முதல்ல அழைச்சிட்டு வரலாம். என்ன சாப்பிடுற, காஃபி ஜூஸ்? இப்ப ஒண்ணு வேண்டாம் ஆண்டி. ஐயோ, என்ன மாதிரி தாங்க லதா, இவனை கூட்டிட்டு போய் விளையாடுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க, காஃபி கொண்டாட்டுமா? வாங்க. எனக்கு தெரியாது, நாங்க வெளியேறோம் பாத்துக்கோ. அதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாய். கொஞ்சம் திரும்ப, உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்ன? எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்லையா? நீ என்ன டெஸ்ட் பேபியா? தம்பிக்கு எந்த ஊர்? அந்தமான். அந்தமானா? நம்ம ராமதான் அடிக்கடி அந்தமான் போய் வரான், கிட்டத்தட்ட நெருங்கி வர, எங்க வரேன் தான் தெரியல. இப்ப இப்ப பிடிக்கிறேன் அந்தமான்ல. டேய் நாராயணா, கான்ட்ராக்ட் விஷயமா திருச்சி பாட்டிய பாக்க சொல்லணும் பாத்தியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பையன் அந்தமான் பூர்வீகம் சொல்லி பெரிய பூகம் பத்தியா உண்டு பண்ணிட்டான். உன் கண்ணாடி கொஞ்சம் கூடு. எதுக்கு கூட? இந்த நாராயணனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் தோணுச்சுன்னு வச்சுக்க, அதை நிவர்த்தி பண்ணல தலையே வெடிச்சுடும். ஆபீஸ் விஷயமா பேசாம ஏதோ கண்ணா பின்னான்னு பேசிட்டு போயிடாத. ஹலோ, யாரு? ராமசாமியா? கொஞ்சம் இரு. யாருமா? பானுவா? நாராயண இங்கதான் இருக்கா? ஏய் நாராயணா, பானு உன உடனே வீட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டியா? போன கொஞ்சம் திருப்பு திருப்பு. பானு இத வரமா? யோ, நாளைக்கு ஆபீஸ் வா பேசுவோம். ஜனகி. என்னங்க? கண்ணன் என் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியை மறந்திருக்கான். அதனால அவன் அப்பா அம்மாவை பத்தி எதையும் கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாது. என்னங்க நீங்க, நானும் ரெண்டு பிள்ளைங்களை பெத்தவன், அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா?
உங்க அக்கா வீட்டுக்கு அந்தமான்ல இருந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவன் முகச்சாடையில அப்படியே ராமு உரிச்சு வச்சிருக்கான். நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்ததுனால தான சொல்றேன், அவன் ராமுவோட பையனே தான், நோ டவுட். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இப்ப உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, அது ஒன்ன மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ. சத்தியமா நீங்க பெற முடியாதுங்க, நாங்க தான் பெத்துக்க முடியும். அதுவும் நியாயம் தான். இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, ஒண்ணு ஒன்ன மாதிரி இருக்கணும் இல்ல என்ன மாதிரி இருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம ராம வீட்டுல இருக்க பையன் அச்சா நம்ம ராமு மாதிரியே இருக்கான் அப்படின்னா அதுக்கு தகப்ப ராமு தானே? அப்படியே இருக்குமோ? பின்ன என்னடி, அவன் மூக்க பார்த்தே ஜாதகத்தை சொல்றான், முழுசா முகத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன், துருவிட மாட்டேன் துருவி. முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்களா? ஓஹோ, மூணு நாளைக்கு முன்னால பாண்டி பசார்ல உங்க ஜாடையில ஒரு குழந்தைய பார்த்தேன். உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது பானு? என்ன பானு இப்படி பேசிட்டேன்? கனவுல வேணா ஏராளமான பொண்ணு நினைச்சிருப்பேன் தவிர, நேர்ல ஒன்ன தவிர வேற யாரையும் நான் தொட்டதில்ல பானு. சத்தியமா சொல்றேன் நம்பு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்போ எங்க ராமுவ தமிட்ட அப்படிப்பட்டவரா? அவரு ரொம்ப நல்லவர். இங்க பாருங்க, நீ இப்படி கசமசான் கற்பனையா பேசி அது எங்க அக்கா காலில விழுந்து அவ்வளவு அதை நம்பிட்டா அவ்வளவுதான் பேயாட்ட ஆடிடுவா. அத்தானும் க்ளோஸ், நீங்களும் க்ளோஸ். அதுக்கப்புறம் இல்ல இல்லனாலும் நடக்காது, ஆமா ஆமானாலும் நடக்காது. ஜாக்கிரத, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆமா பானு, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை? பரவாயில்லைங்க, நானே எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே. வணக்கம் சார். சாமிநாதனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. இந்தாங்க டாக்ஸி கொடுத்துருங்க. வாங்க சார், என்ன திடீர்னு வந்துட்டீங்க? சொல்லிருந்த ஏர்போர்ட் வண்டி அனுப்பிச்சிருப்பேன். என்ன சார் நீங்க? நான் இப்படிதான் திடீர் திடீர்னு வருவேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வாங்க. இந்த மரத்து ஒரு நாலு பீஸ் போடு, மத்ததெல்லாம் அன்லோட் பண்ணி வை, அப்புறம் பார்க்கலாம். சார், சின்ன முதலாளி ஊர்ல இருந்து வந்திருக்கார், போறேன். வணக்கம் சார். வாங்க. எப்ப சார் வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன சார், நீங்க வரப்போற விஷயத்தை முன்னாடியே சொல்லிருந்தா உங்களுக்கு கிராண்ட் ரிசப்ஷன் கொடுத்துருப்பா சார். ஏன்? ஆமா ஆமா. நோ, இந்த வரவேற்பு விழா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது மிஸ்டர் ஷாம். போங்க சார், நீங்க இந்த கம்பெனி முதலாளியோட மருமக, எங்களுக்கு வருங்காலத்து முதலாளி, உங்களை கௌரவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? சொல்ல. ஆமா, மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்திருக்கேன். இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கில் அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? கணக்கு எங்க சார் போயிட போது? உங்களை மாதிரி பிஸியான ஆளுக்கு முதல்ல ரெஸ்ட் வேணும் சார். இன்னைக்கு சாயங்காலம் அந்தமான் பீச் ரிசார்ட்ல ஒரு ஃபேன்டாஸ்டிக் டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு சார், நம்ம போவோம் சார். நானும் வரவா? நம்ப ஊர்ல இருந்து வந்த நீங்க இப்படி ஒரு வாரம் ஜாலியா இருங்க சார், அதுக்கப்புறம் கணக்கெல்லாம் பாத்துக்கலாம். சாரி மிஸ்டர் ஷாப், உல்லாசத்துல பொழுத வீணடிச்சவங்கலாம் வாழ்க்கையில உருப்பிட்டதே கிடையாது. டியூட்டி ஃபர்ஸ்ட். அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைங்க பிளீஸ். உடனே சார். வாயா? ஆமா ஆமா, இதுமா வரேன் சார். என்ன சாதாரண குற்றமா? கிரிமினல் கேஸ்ல உள்ள போட்டா பெண்ட நிமித்திடுவான். சரி, ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன், பணத்தை எடுத்துட்டு வாங்க. நீங்க பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஹாய் சீக்கி. வாட் எ சார்மிங் சீக்கி.
வரேம்மா. லடி ரோப் ஹலோ சார், சௌக்கியமா இருக்கீங்களா? இரு திரும்பி முடிக்காதீங்க, பின்னாடி ஒருத்த சைக்கிள்ல ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளா என்ன தொலை பண்ணிட்டே இருக்கான். சோ நீங்க தான் கொஞ்சம் பேசுங்களேன். பேசுங்களே சார். என்னங்க பேசுறது, ஒண்ணுமே புரியலீங்கள. அவன் போயிட்டான பாருங்க. போயிட்டாங்க. போயிட்டானா? அப்பா ரொம்ப தேங்க்ஸ் சார், சாரி உங்க கைய பிடிச்சிட்டேன். வரேன் சார். ஹலோ, ஏய் மிஸ்டர், சைக்கிள் திருப்பு. ஓ அப்படி, இருங்க சார். அந்த பொண்ணு என்னதான் காதலிக்கிறான்னு உனக்கு நேத்தே தெரியும்ல? தெரியும். அப்புறம் ஏண்டா அவ பின்னாடி சுத்த? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் அவளை யார் வேணா காதலிக்கலாம் சார், அதான் நானும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமாவது விட்டுருவீங்கல்ல? அதுக்கப்புறம் சுத்த மாட்டேன் சார், அதான் நம்ம பாலிசியே. பண்றது காலி தானே, இதுல பெரிய பாலிசி. அந்த பொண்ணுக்கு எனக்கு நிச்சயமா இருக்கு, இதுக்கு மேல அவ பின்னாடி சுத்தின இடிச்சிருவேன். இனிமே உங்க பின்னால மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு பின்னாடியும் அவன் அலைய மாட்டான். கவலைப்படாதீங்க அப்பா, ஒரு பெரிய தொல்லை விட்டுது சார். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராம். ராம் மிஸ்டர் ராம். ராம் ஒரு ராம் தாங்க. என் பேரை சொல்லிட்டேன், உங்க பேரு? மேரி. கிருஷ்ணா, எங்க வேலை செய்றீங்க? செக்ரட்டேரியட். ஓ ஐ சி, நீங்க போலாம். பொண்ணுங்க பின்னால சுத்துறவங்களை கண்டிக்கிற நீங்க உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன். நான் வரேன். ஆ ஜென்டில்மேனா? இதுக்காக தான் நான் சுத்த ஆரம்பிச்சிருக்கேன் தெரியல போல இருக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஏன் கண்மணி? அம்மணி உங்களை கூப்பிடுறாரு. யார் மேம் கூப்பிடுறா? செக்ரட்டரி. அத ஒழுங்கா சொல்றதுக்கு என்ன, பாட்டுல தான் சொல்வீங்களே? கிராப் வச்சிருந்தா பெரிய தியாகராஜ மாதன் மனசுல நினைப்ப. முடிய முதல்ல ஒழுங்கா வெட்டு போமே. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஏன் கண்மணி? ஹலோ, குரலுக்காகவே இவ்வளவு லவ் பண்ணலாம் போல இருக்க. யார் பேசுறது? ஹலோ, நான் ஜூலி பேசுறேன்டி. ஜூலியா? எந்த ஜூலி? என்னடி தெரியாத மாதிரி எந்த ஜூலின்னு கேக்குற? நீ என்ன மறந்தாலும் என்னால உன்ன மறக்கவே முடியலடி. இது பொம்பளை குரல் மாதிரி தெரியலையே. ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டதுனால தொண்டை கட்டி போச்சு. மிஸ்டர், யார் பேசுறது? உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிற, உன்னையே அடையணும்னு ஒத்தக்கால்ல நிக்கிற ஒரு ஜீவன். நான்சென்ஸ். யார் மேரி போன்ல? எவனோ தெரியல, போன்ல கண்டபடி பேசுறா. நல்ல நாள் திட்டு திட்டுங்கக்கா. வண்டா என் உயிரே. காலி போயில. யார் தான் நீ? நீ மட்டும் என் கையில மாட்டின ரஜினி ஸ்டைல்ல ரெண்டு அடி ரெண்டு இடி வைடா போன. வாடு வா. வாங்க மிஸ்டர் ஷாம். குட் மார்னிங் சார். பணத்தோட வந்திருக்கீங்களா? இல்ல சார், எனக்கு இங்க வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன நம்பி யாருமே கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க திரும்ப என்ன வேலையில சேர்த்துக்கிட்டீங்களா, உங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவோம் சார். பிளீஸ் சார், திரும்பவும் உங்களை இங்க வேலையில சேர்த்து மறுபடியும் எங்க பணத்தையே திருடி நீங்க கடன் அடைக்கலாம் பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க சார், போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க போங்க சார். பிளீஸ் மிஸ்டர் ஷாம், சொன்ன நேரத்துல பணம் வரலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவுட். இந்த மோசடியில உங்களுக்கும் பங்குன்னு எனக்கு தெரியும், ராமுக்கு தெரியாது. இப்ப என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு பெரிய கடல் இருக்கு, இதுல கப்பலே முழுனா கூட தெரியாதா?
கப்பலு கடலு ராமனு மூணுத்துக்கு முடிச்சு போட்டு ஒரு முடிவுக்கு வந்துருங்களேண்டா. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் சார். கேட்டிங்களா சார்? தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க சார். அப்ப நான் வரட்டுமா சார்? 1 மினிட். இன்னுமா? நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கலாம், புகார்னு வந்தா விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வந்து ஆஜராவேன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. பேனா பேப்பர் கொடுங்க சார். ஹலோ சார், நீங்க இங்க எதுக்கு? சும்மா ஒரு வேலையாவா. இவர் தான் எங்க அண்ணன். இவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியுமே, ரொம்ப நல்லவர். இதாமா காலம், இவரா நல்லவர்? எம்எல்ஏ கம்ப்ளைன்ட் கொடுத்தாரு, இவர்தாமா? இவரா? தங்கச்சி கிட்ட அண்ணன் போய் சொல்லணுமா? ஏன் சார், எந்த தப்பு செய்யாத எங்க அண்ணன் மேல நீங்களா கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க? அன்னைக்கு அவசரப்பட்டு உங்களை ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டேன். பொண்ணுங்களை கண்டாதான் நல்லது செய்வீங்க போல இருக்கு, இல்ல? ஆத்திரத்துல வார்த்தையை கொட்டிடாதீங்க, திரும்ப அழுறது கஷ்டம். அம்மாடி பாப்பலாம். அந்த ஆளு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். கேட்டு வந்துடுறேன். மிஸ்டர் ஷாம் மேல இருந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க அண்ணன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில உங்களை ரொம்ப திட்டிட்டேன். சேச்சே, கூட பிறந்தவங்க மேல பாசமும் நம்பிக்கையும் வைக்கிறது தப்பில்ல. ஒரு சின்ன சந்தேகம், நீங்க போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் எதுக்கு வாபஸ் வாங்கினீங்க? அதுக்கு காரணம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. கால்ல குத்தி காயப்படுத்தின சிப்பியை நம்ம சாதாரணமா தூக்கி எறிஞ்சிருவோம், ஆனா
அதே சிப்பிக்குள்ள நம்ம விரும்புற முத்து இருக்கும் தெரிஞ்சா அதை தேடி கண்டுபிடிப்போம். உங்க அண்ணன் விஷயத்துல நடந்ததுதான். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். உங்க அண்ணன் அந்த சிப்பி, நான் விரும்புற முத்து நீ. மேரி, ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல, ஏற்கனவே ஒரு வாரம் ஃபுல் ஆயிடுச்சான். நீங்க கப்பல்ல போறதா சொல்லுங்க, அடுத்த கப்பலுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் வாங்கிடுறேன். சரி, கப்பல்ல டிக்கெட் வாங்கிடுங்க. தேங்க்யூ சார். ஹலோ மேரி, உனக்கு தான். நான் ராம் பேசுறேன். நான் நாளைக்கு மெட்ராஸ் போறேன். போறதுக்கு முன்னால உன் முடிவை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். கப்பல் நாளைக்கு பகல் 12 மணிக்கு புறப்படும். ஒரு நல்ல முடிவோட நீ என்ன சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கிறேன். கப்பல் புறப்படுற கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்காகவே ஹார்பர்ல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மறந்துடாத ப்ளீஸ். ஏன் சார், நான் ஒரு ஐடியா சொல்றேன். இன்னைக்கு டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு 4 நாள் இருந்து நல்லா கிச்சிச்ச முடிட்டு வர்றது. யோ ஔ வரட்டுமா?
பாய். ஹலோ, ப்ளீஸ். அந்தமான்லேருந்து எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன் டாக்டர். மாமாவுக்கு எப்படி இருக்கு? ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடாது. ஜானகி. என்னப்பா? அந்தமான்லேருந்து ராமு வந்துட்டான் போல் இருக்கு. வந்துட்டாருப்பா, டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பா உங்களை கேட்டார். மாமா கூப்பிட்டீங்களா? வாப்பா ராமு, அந்தமான்ல நம்ம தொழிலாம் நல்லா நடக்குதா? நல்லா நடக்குது, நீங்க கவலைப்படாதீங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. ஆனா நான் சாகிறதுக்குள்ள என் கடமையை முடிச்சுடணும்னு உன்னை கேட்காமலேயே ஒரு முடிவு எடுத்துட்டேன். நம்ம பானுவுக்கும் நாராயணனுக்கும் உனக்கும் ஜானகிக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குனேங்கிற ஒரு உரிமையிலையும் என் பேச்சை மீறமாட்டேங்கிற தைரியத்திலையும் இந்த முடிவு எடுத்துட்டோம்ப்பா. அவன் வந்து தயவு செய்து என் பேச்சை தட்டாதப்பா.
அந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்க எடுத்த முடிவு நியாயமானதா? என்ன பொறுத்த வரைக்கும் எந்த முடிவுக்குமே வர முடியாத சூழ்நிலையில நான் போராடிக்கிட்டு இருக்கேன். உயிருக்கு உயிரா நினைச்ச காதல இழந்துட்டு காலம் பூரா கண்ணீரோட வாழ்ற வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதே சமயம் இன்னொரு பொண்ணுக்கு கணவன் ஆயிட்ட உங்க வாழ்க்கையில தலையிட்டு உங்க மனைவிக்கு துரோகம் பண்றது நியாயம் இல்ல. வாழ்க்கையில ஆசைப்படதையெல்லாம் அடைய அதிர்ஷ்டசாலிகளும் இருக்காங்க, அடைய முடியாத துரதிருஷ்டசாலிகளும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் என்ன துரதிருஷ்டசாலியா படைச்சிட்டான்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நாம ரெண்டு பேருமே மனச கல்லாக்கிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரத தவிர வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துருக்க. நெறி, இந்த வார்த்தை வேற வழி இல்லாம சொல்றியா இல்ல இதுதான் முடிவுங்கிற தீர்மானத்தோட சொல்றியா? தீர்மானத்தோட தான் சொல்றேன். இந்த முடிவை சொல்றதுக்காக தான் விடியற வரைக்கும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோமா? பெரிய தியாகி, முடிவு செய்யறாலும் முடிவு. மூச்சுக்கு மூச்சு ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க என்ன பார்த்து மறந்துருன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மறந்துறதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னையும் தேடிட்டு வரேன். மன்னிச்சுக்க, நடந்ததெல்லாம் மறந்துருன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருந்தப்பன. ஜானகிக்கு துரோகம் செஞ்சு அவளை வாழ வெட்டி ஆக்கி நாம சந்தோஷமா இருக்கலாம் நான் சொன்னேன். எப்ப தாலிய கட்டணும் அப்ப நிச்சயமா அவ கூட வாழ்ந்துதாகணும். அதுக்காக ஒண்ணு நான் இழக்க தயாரா இல்ல. தியாகம் நினைச்சு நீ எடுக்கிற முடிவுனால நம்ம மூணு பேரோட வாழ்க்கை வீணாகிறத விட பகிர்ந்து வாழ்றதுல தப்பு இல்ல. இத நீ ஏத்துக்கலனா உன்னை இழந்துட்டு ஆயுஸ் பூரா என் இதயம் துடிச்சுட்டு இருக்க விட அது இப்பவே நின்னு போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னது அலமேலக்கா சொன்னாங்க. எதுக்கு வர சொன்ன?
நீ செஞ்சிட்டிருக்க ஈனத்தனமான காரியத்தை பத்தி பேசுறதுக்காக தான் உன வர சொன்னேன். அப்படி என்ன செஞ்சிட்டேன்? என் கணவரோட நிம்மதிக்கு வெல பேசி பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இதை விட வேற என்ன வேணும்? அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரிஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறியா? ஓஹோ, நேத்து தெரியாம குடிச்சிட்டு வளர்ட்டேன், அதெல்லாம் இல்லக்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? ஓகே, இப்ப ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், நான் செஞ்சதுல என்ன தப்பு? என்ன தப்பா? ஆமா, உனக்கு உன் புருஷனோட நிம்மதி முக்கியம், உன் புருஷனுக்கு உன்ன பத்தின விஷயத்த அவன் மனைவி கிட்ட இருந்து மறைக்கிறது முக்கியம், அதே மாதிரி எனக்கு பணம் முக்கியம், அததான் உங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தேன். தட்ஸ் ஆல். உனக்கு பணம் தான் முக்கியம்னா அதை நீ உழைச்சுதான் சம்பாதிக்கணும் தெரியுமா? ஒரு குடும்பத்தோட நிம்மதியை குலைச்சு சம்பாதிக்க கூடாது. பரவாயில்ல, ரொம்ப நல்லா பேசுறமா. வெரி குட், வெரி குட். நானும் உழைக்க மாட்டேன். நான் சொன்னேன், உன் புருஷன் எம்எல் அயோக்கியங்கிற முத்திரை குத்திட்டான், அதுல இருந்து நல்லா எங்கேயுமே வேலைக்கு போக முடியல. வேலை செஞ்ச இடத்துக்கு துரோகம் செஞ்சதுனால உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் உனக்காக வாபஸ் வாங்கின மாதிரி திரும்பவும் என்ன வேலையில சேர்த்திருந்தா இது மாதிரி பிரச்சனை என்னால வராது இல்ல? நானும் அப்பாடா நிம்மதியா இருந்திருப்பேன். முதல்ல மேனேஜரா இருந்தப்பவே திருடி அனுபவிச்ச நீ, அவருக்கு சொந்த காரணமும் ஆயிட்டா உரிமையோட அந்த கம்பெனியை அழிச்சிருப்ப. அந்த குடும்பத்தோட சொத்தை அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் உனக்கு திரும்பவும் வேலை கொடுக்க வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன். ஓ, என் வாழ்க்கை வீணா போறதுல உனக்கும் பங்குண்ட? அப்ப நான் செஞ்சதுல தப்பே இல்ல. இது வரைக்கும் உன்னை கெட்டவன் தான் நினைச்சேன், ஆனா மனசுல ஈரமோ பாசமோ இல்லாத பாவின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே அடி அப்படி சொல்லிட்ட அப்படிமா மேரி? என்ன பார்த்தா பாசம் இல்லாதவங்கற? யூ ஆர் இன்சல்டிங் மீ. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி நான் எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? நீ வருத்தப்படுற அளவுக்கு அவர் எனக்கு என்ன குறை வச்சிருக்காரு? என்ன, நம்ம முறைப்படி மோசம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலையா? எனக்கு இந்த வீடு அந்தஸ்து எதுவுமே கொடுக்கலையா? இல்ல என் மேல அன்பு செலுத்தலையா? என்னதான் இருந்தாலும் உன் பையன் அவன் அப்பாவை அங்கிள் தானே கூப்பிடுறான். அதுக்கு காரணமே நான் தான். என்னால மட்டும் இல்ல, என் மகனால கூட அவரோட நிம்மதி கேடக்கூடாதுன்னு அவன் அப்படி வளர்க்கறேன். அதுக்கு நானே கவலைப்படல, நீ என்ன? சரிமா, ரொம்ப சந்தோஷம். உன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நீ திருப்தியா இருக்க. என் பிரச்சனை முடியணும்னா எனக்கு லம்பா ஒரு அமௌண்ட் வேணும், கிடைச்சா எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுவேன். அதுக்காக அதுக்காக பைனலா உன் புருஷனை பார்க்கலாம் இருக்கேன். வேற எங்க போவேன்? அதை கேட்டா குட்டிச்சு வருதானம்மா? திரும்ப திரும்ப அவரை போய் பாக்குற வேலை வச்சுக்காத. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. ஏற்பாடு அங்கேயும் இல்லை. என்னடா வெளியில நிக்க வச்சிட்டாலே பாக்குறியா? வந்த பாசத்தை விட பணம் தான் முக்கியம் எப்ப நீ நினைச்சிட்டியோ, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு அண்ணன் தான். இந்த கேட்டை தாண்டி உள்ள வர்றத நான் விரும்பல. நான் சொன்ன மாதிரி இதுல பணம் வச்சிருக்கேன், இந்த மறுபடியும் சொல்ற, திரும்பவும் என் கணவரோட வாழ்க்கையில நிச்சயமா தலையிட மாட்டேன். கொஞ்சம் இருந்து பணத்தால வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அது இப்ப உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் எதிர்பார்க்கிற அண்ணனா நீ திரும்பி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். Thank you.
பிறந்த ரத்தம் என் கண்ணெதிரிலேயே அடிப்பட்டதை பார்த்து பொறுக்க முடியாம தான் ஓடினேன். என் கண்ணை செத்தது மட்டுமில்லாம எனக்கும் சாவு தேடி கொடுத்துட்டான். மேரி, அப்படி சொல்ல நீ பொழைச்சுக்குவேன். இல்லைங்க, நிச்சயமா நான் பொழைக்க மாட்டேங்க. இத்தனை வருஷங்களா ஜானகி அக்காவுக்கு தெரியாம நாம மறைச்சு வச்சிருந்த உண்மை அப்படியே இருந்துட்டோம். நீங்க தான் அப்பாங்கிற உண்மைய கண்ணங்கிட்ட சொல்லாமலே வளர்த்துட்டேன். நீங்களும் சொல்லிடாதீங்க. இனிமே கண்ணனை வளர்க்கிற பொறுப்ப அலமேல அக்கா கிட்டே விட்டுருங்க. ஏன் மேரி இப்படி எல்லாம் பேசுற? உங்களுக்கு அவனால கூட எந்த பிரச்சனையும் எப்பவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி செய்ய சொல்றேன். நீங்க அனுப்பின பட்டு புடவைய நீங்க என் கூட இருக்கும் போதே கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டாமலே வச்சிருக்க. இப்ப அந்த புடவைய எடுத்து உங்க கையாலே என் மேல போத்தி விடுறீங்களா? அங்க இருக்கு. Ah!
எங்கேயோ புயல போல பொங்கி வந்தா என்ன செய்வேன், பொண்டாட்டியோ புயல போல பொங்கி வந்தா என்ன செய்வேன், விதியே பூவை நான் சுமக்கிறேன், அதை காக்க நான் துடிக்கிறேன், காலம் பதில் சொல்லுமா என் கவலை அதில் வெல்லுமா, காலம் பதில் சொல்லுமா என் கவலை அதில் வெல்லுமா, பூத்த செடியை காணோ வெத போட்ட நானோ பாவம், பூ வந்து மடியில் விழவே என் நெஞ்சில் பாசம் வரவே, பூ வந்து மடியில் விழவே என் நெஞ்சில் பாசம் வரவே, ஏதோ ஒரு வாரம் அத போக்க இல்லையாரும், ஏதோ ஒரு வாரம் அத போக்க இல்லையாரும், வெத போட்ட நானோ பாவம், வெத போட்ட நானோ பாவம், வெத போட்ட நானோ பாவம். கடவுளே வந்து சொன்னாலும் சரி, தாலி கட்டினவளுக்கு துரோகம் செஞ்ச உன்னை மன்னிக்கிற மாட்டேன், இந்த பணத்தை வாங்கிட்டு போயிடு, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் அதிகமாயிட்ட போது என் கண்ணு முன்னால் நிக்காத, போயிடு. இந்த மாதிரி ஆட்களை நடு ரோட்ல நிக்க வச்சு வெட்டலான்னு இந்த நாட்டுல ஒரு சட்டம் போடக்கூடாது. நடந்தது, நடப்பது, நடக்க போறது ஆகிய முக்கால பலனறிய இப்போதே வாருங்கள். கிளிசோசியம், கிளிசோசியம், வாங்க சார், வாங்க. கிளி பாக்குறீங்களா, என்ன தயங்குறீங்க, வாங்க சார். உங்க முகத்தை பார்த்தா குடும்பத்துல ஏதோ குழப்பம் நினைக்கிறேன். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஒரு குத்து மதி பார்த்தா இந்த காலத்துல குழப்பம்லாத குடும்பம் எங்க சார் இருக்கு? கிளிய வெளிய வர சொல்லட்டுமா? நான் ஜோசியம் பார்க்க வரல. அப்ப எனக்கு ஜோசியம் சொல்ல போறீங்களா? நான் சொல்ற மாதிரி சரிய. கிளிய நீங்க இருந்துகிட்டு நினைச்சேன், இப்பதான் புரியுது, அசத்திடுவோம், பைக்குள்ள கைய விடுங்க, வியாபாரத்தை முடிச்சிருவோம். இது அட்ரஸ், பணம் 50 ரூபா, அசத்திடுறேன். அடியே பஞ்சவர்ணம், இலக்கு மாதிரி குளிக்கு வந்து அனுராதா மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி டிஸ்கோ சாந்தி மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு சீட்டுமா? இது இல்லையா? அப்ப இது இதுதானா? நீ கரெக்டா சொல்லு, எனக்கு தெரியும். அம்மா எஸ்டா 10 ரூபா கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியும். உள்ளவா, உள்ளவா, கரெக்டா சொல்லுங்களா? என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? 5 கண்டத்தையும் தேடினாலும் கிடைக்காத பஞ்சவர்ண கிளி இது. இதோட பரம்பரை இருக்க மதுரை மீனாட்சி கையில இருக்க கிளி. இதுக்கு அது, அம்மாவுக்கு அம்மா,
அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா 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 புரிஞ்சுதுங்களா? அப்படியா? படிக்கிறேன் கேளுங்க. கல்யாண திருக்குளத்தோட வள்ளி தெய்வான சைதம்மா கந்தசாமி வந்திருக்கான். அம்மா தப்பாட்டு கூடாது. என்ன ஐயா பிளஸ் டூவா? இல்லங்க, அவர் பிஇ படிச்சிருக்காரு. படிச்சத சொல்லலாமா? அவர் தேடி புடிச்சத சொல்றேன். என்ன சொல்றீங்க ஐயாவுக்கு? ரெண்டு சம்சாரம் தானே. நீ ஜோசி சொன்னது போதும், முதல்ல எங்க போல்படு. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, கோச்சுக்காதீங்க. என் கிளி உண்மைதான் சொல்லும். என்ன உண்மை? எங்க வீட்டுக்காரர் அப்படிப்பட்டவர் ஒண்ணும் இல்ல. உன் இஷ்டப்படி சம்மந்தம் இல்லாம பேசுற எனக்கு கெட்ட கோவம் வரும். பதில் எந்திரி. நானா சொல்றேன்? என் கிளி சொல்லுது. என் நாக்கும் போய் சொல்லாது, என் கிளி நாக்கும் போய் சொல்லாது. உங்க புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, ரெண்டு பொண்டாட்டி, ரெண்டு பொண்டாட்டி. நான் போன தப்பு, என் புத்தி செருப்பாளடி. அம்மா என்னையாச்சு? இந்த கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு கேக்குறீங்க? அம்மா, உங்க புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு சொன்னேன், அவ்வளவுதான். எரிமலை வெடிச்சது மாதிரி ஒரு சத்தம். என் கூண்டு ரோட்ல உருண்டது, என் கிளி ஆகாயத்துல பறந்தது, நான் குப்பை தொட்டியில கிடந்தேன். வருத்தப்படாதீங்க, என் மனைவி மனசு மாத்தணுங்கிறதுக்காக தான் உங்களை அனுப்பிச்சு சோதனை பண்ணி பார்த்தேன். உங்க சோதனைக்கு நான் தானா கிடைச்சேன்? இந்த ஊர்ல எத்தனை சோசியக்காரர் இருக்கான்? அம்மா உங்க கூண்டு கிளிக்கெல்லாம் வச்சுங்க, உங்க உடம்பையும் தேத்திங்க. தம்பி, நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, உங்க உடம்பையும் தேத்திக்கங்க. ஏ சோசியம் சொன்ன எனக்கே இந்த கேதுனா சோடி சேர்த்த உங்க நிலைமை நினைச்சு பாருங்க. அம்மா அம்மா ஐயோ, எங்கடி சாவிய காணோம்? மம்மி, வலைக்கடையில பணம் கொடுக்கும் போது சாவி எடுத்து கீழே வச்சீங்களா? மறுபடியும் எடுத்து வைக்கலையா? ஆமா, மறந்துட்டே. ஆண்டி, கடை பக்கத்துலதான் இருக்கு, உடனே ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மழை இப்படி பெய்யுது, கண்ணை எப்படி வருவா? என்ன காணும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தாத்தா, நீ போய் டவுல் கொண்டு வாமா.
இது லதா, மீனா, டாடி, நானு, இது யாரு? கண்ணன். கண்ணன் ஏன் என் பக்கத்துல வந்திருக்கேன் தெரியுமா? ஏன்? இப்ப கண்ண நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தானே? இதுல ஒரு தப்பு இருக்கு. என்ன? கண்ண ஆம்பளை புள்ள தானே, அவனுக்கே மீச போடல, இங்க மீச முளைக்கல. இது ஆண்டி யாரோ வராங்க. வணக்கம் மிஸ்டர் ராமு வீடு இதானே? ஆமா, நான் அந்தமால்ல இருந்து வர்றேன். என் பேர் அலமேல். அப்படிங்களா, உள்ள வாங்க வாங்க. ராமு சார் இருக்காரா? அவர் இப்ப வந்துருவாரு, உட்காருங்க. கண்ணன் துவைக்குமா இருக்கானா? கண்ணன் உங்களுக்கு தெரியுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவன் தொப்புள் கொடி அறுத்தவளே நான் தான். செத்ததுதான் அவங்க அம்மா, வளர்த்ததெல்லாம் நான் தான். ஒரு நாள் அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது முத்தம் கொடுக்கலாம்னு அப்படியே தூக்குனேன், வாயிலே பேஞ்சிட்டாங்க. கண்ணா, யாரு வந்திருக்காங்க வந்து பாரு. ஓடிய ஓடிய கண்ணா, ஓடிய. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? மீனா, இவங்க என் பக்கத்து வீட்டு அத்தை. வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணனை பாக்குறேன். அங்க இருந்ததை விட இங்கதான் சந்தோஷமா இருக்காங்கிறது அவன் முகத்துல இருந்தே தெரியுது. இப்ப அவனும் எனக்கு ஒரு புள்ளதானங்க. நீங்க கண்ணனை உங்க குழந்தையாவே பாவிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க பெருந்தன்மை யாருக்கும் வராது. இத எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இதுல பாராட்டுறதுக்கு என்னங்க இருக்கு? கண்ணனை பத்தின பூரா விவரத்தையும் அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியா? மத்தவங்களை விட ராமசார் வித்தியாசமானவரா இருக்காரு. நீங்க அவரை விட வித்தியாசமானவங்களா இருக்கீங்க. நடந்த சூழ்நிலை அவர் என்கிட்ட வந்து சொன்னப்போ என் மனசு ரொம்ப துடிச்சு போச்சு. உங்க மனசு துடிச்சதும் இயற்கைதான், ஊர்ல இப்படி நடக்கிறதும் இயற்கைதானே. ஆமா, உங்களுக்கு ரெண்டுமே பெண் குழந்தைங்க தானா? ஆமாங்க. ஒரு ஒத்துமையை பாத்தீங்களா? மகாபாரத கதையில அந்த கண்ணன் ஜெயில பிறந்து கோகுலத்துல போய் பிள்ளையா வளர்ந்தான். இந்த கண்ணன் அந்தமான்ல பிறந்து இந்த வீட்டுல பிள்ளையா வளர்றான். இதுக்கு பேரு தாங்க விதின்னு சொல்றது. என்னங்க விதி, இவ்வளவு சின்ன வயசுல அவனை தனியா விட்டுட்டு தாய் தவப்ப ரெண்டு பேருமே ஸ்டவ் அடிச்சா சாணும். அவங்களே யாராவது ஒருத்தர் உயிரோடு இருந்திருக்க கூடாது. அப்பப்பா கடவுளே. என்னங்க, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேனா? உங்க வீட்டுக்காரரு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கரெக்டா சொல்லிட்டாரேங்கறத நினைச்சு பாக்கும்போது அவர் எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டாருங்க. புரியுது புரியுது, நான் போயிட்டு வர்றேன். என்னங்க, அவர் இப்ப வந்துருவாரு, பத்து நிமிஷத்துல வந்துருவாரு. கொஞ்சம் இல்ல, அவர் வந்தார்னா நான் வந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிடுங்க. நான் வரேன், போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. கண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன், போயிட்டு வாங்க.
விளையதா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வண்டியை கொண்டுட்டு வந்துரு. என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்க. ஜானகிக்கு உண்மையெல்லாம் நீங்களும் சொல்லலேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நானும் சொல்லாம பரப்பிட்டுட்டேன். கண்ண உங்க மகங்கிற உண்மையே இன்னையே உங்க மனைவி கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க. நீ என்ன தவற நினைக்க கூடாது. ஜானகிய நான் மனப்பூர்வமா நம்பிட்டு இருக்க. எங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இருந்தது கிடையாது. மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு நாங்க ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி நிம்மதியா இருக்கிற அவ வாழ்க்கையில இப்படி திடீர்னு ஒரு பிரச்சனை அவகிட்ட சொல்லி நடக்க கூடாதது எதுவும் நடந்துட்டா? அந்த பயத்துலதான் இன்னும் அவகிட்ட எதுவும் சொல்லாம இருக்கேன். உங்க மனைவியை பத்தி நினைக்கிற நீங்க கண்ணனோட எதிர்காலத்தை பத்தியும் கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? நிச்சயமா அந்த பொறுப்பை நான் உணராம இல்ல. ஜானகி கண்ணனு தன் பிள்ளைகளை விட அதிகமாவே நேசிக்கிறான். அந்த நெருக்கம் இன்னும் கொஞ்சம் நீடிச்சா அவனை புரிய முடியாதுங்கிற அளவுக்கு அவன் மேல பாசம் உண்டாகும். அந்த சூழ்நிலையில சொன்னா அவனை ஏத்துக்க தயங்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். உங்க தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு புரியுது. ஆனா ஒன்னு சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டாவது கண்ணனை நீங்க வச்சுக்க முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டா நீங்க கொஞ்சம் கூட தயங்காம எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் வந்து கண்ணனை அழைச்சிட்டு போய் அவனை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி பெரியவனானதுக்கு அப்புறம் நிச்சயம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணங்கிட்ட ஆண்டி ஊருக்கு போயிட்டு வரதா சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் வர்றேன். வாங்க. சொல்லதான் போறேன். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் சொல்லி விஷயம் வேற விதமா ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். பயப்படாதீங்க தா, நிச்சயமா அக்கா கிட்ட இந்த விஷயமா நாங்க பேசவே மாட்டோம். என் ஃப்ரெண்டு புண்ணியகுடி தெரியும்லமா, அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. ஹலோ மிஸ்ஸஸ் ராமன், இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க, உங்களை இங்க சந்திப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நானும் எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. கரெக்ட், நான் வரதை அவங்க கிட்ட சொல்லவே இல்ல. நான் திடீர்னு வந்து நின்னு பய ஷாக் ஆயிடுவான். நீங்க சாதாரணமா வந்தாவே ஷாக் ஆயிடுவாரு இல்லையா? பின்ன எனக்கு அவனுக்கும் அன்யோன்ய பழக்கமாச்சே. பாத்தீங்களா, பேச்சுவாக்கல மறந்துட்டேன். இதுதான் என்னோட மின்சாரம் 440, சம்சாரம் 48 ஓல்டு. ஹலோ ஹலோ, இவன் எனக்கு ஒரே புள்ள. வேறு தண்ட சோறு அப்பா என்னடா தமாஷ் பண்றா? என்ன மேடம் டல்லா இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, நான் அவசரமா வீட்டுக்கு போனோம். நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்க? நாங்க நேரா உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா உங்க வீட்டுக்கு வரதா டிசைட் பண்ணிருக்கோம். நாங்க வந்தாலும் வருவோம், இல்லனாலும் இல்ல. இருந்தாலும் நீங்க என்ன இங்க சந்திச்சதா ராமு கிட்ட கண்டிப்பா சொல்லணும். சொல்லாம இருப்பேனா? வரேன். வாங்க. ஐயோ ச்சே, ஏடி ஆஃபனே, நீயே சொல்லு. நான் படிக்கலமா? நான் படிச்சாச்சு, நான் இப்ப டிவி பார்க்க போறேன். நீ படிச்சா நான் படிக்கலமா? நீ அப்புறமா படி, நான் இப்ப டிவி பார்க்க போறேன். பா படிச்சி படி. ஏன் சண்டை போடுறீங்க? பாராங்கண்ணா, என் டீம் பக்கம் விட மாட்டீரா? அண்ணா நீ ஏன் சொல்லு, நான் படிக்க வேணாமா? நீ படி வீணா, அக்கா படிக்கட்டும், நம்ம அப்புறமா டிவி பாக்கலாம். இப்ப செஸ் விளையாடலாமா? சரி சரி வா. அண்ணா அவ்வளவு தூரம் எங்கேயாவது கொண்டு போ. செக், நீ நல்லா மாட்டிக்கிட்ட. Thank you.
கண்ணா, இங்க வா. என்ன ஆண்டி? நீங்கள் இங்க இருங்க, யாரும் மேல வராதீங்க. வா கண்ணா. உங்க அம்மா யாரு? செத்து போயிட்டாங்க ஆண்டி. இதுக்கு முன்னால மீனாவோட அப்பாவை நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் ஆண்டி. எங்க? அப்பப்ப எங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஏன் நீ அவர் அங்கிள்னு கூப்பிடுற? எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அங்கிள்னு கூப்பிடணும்னு. உங்க அப்பா பேர் என்ன? எனக்கு தெரியாது. பொய் சொல்லக்கூடாது. எனக்கு நிஜமாவே தெரியாது ஆண்டி. எங்க அம்மா எங்க அப்பாவை காட்டுறேன் காட்டுறேன்னு சொன்னாங்க, ஆனா காட்டாமே செத்து போயிட்டாங்க ஆண்டி. சரி போ. செத்து போனவங்க பொழைச்சு வந்த கதை. எவ்வளோ ஒருத்த பயங்கரமா ரீல் விட்டுருக்கான். முடியவே முடியாதுமா. எங்க இந்த உலகத்துல செத்து போனவங்க திரும்ப வந்ததா 10 பேர் காட்டு. வேண்டாம், ஒரே ஒரு ஆள் காட்டு போதும். உலகத்துல எங்க தேடணும்? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. யார் அவன்? புண்ணியகோடி. புண்ணியகோடி செத்து போய் எத்தனை நாள் ஆச்சு? அவன் மாதிரியே இன்னொரு ஆளை பார்த்து நீ ஏமாந்துருக்க. பாவம் புண்ணியகோடி, அவனை நினைச்சாவே என்னால தாங்க முடியல. அவன் இருந்திருந்தா கண்ணனுக்கு பாதுகாப்பா இருந்திருப்பானே. நினைச்சது போக நிறுத்துங்க. எத்தனை நாளைக்கு அப்படி நடிச்சுட்டே இருப்பீங்க? கண்ணன் யாரு? கண்ணே சொல்லுங்க. உங்களையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் கிட்ட பொய் சொல்லாதீங்க. இனிமே நான் உங்க பொய்யால நம்ப தயார இல்ல. கண்ணன் யாரு? கண்ணன் நம்ம புண்ணியகோடி. நீங்க போய் சொல்றீங்க, நீங்க போய் சொல்றீங்க. நான் உங்களையே நம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்கிட்ட போய் சொல்லாதீங்க, என்கிட்ட போய் சொல்லாதீங்க. கண்ணன் யாரு சொல்லுங்க? கண்ணன் யாரு சொல்லுங்க? கண்ணன் யாரு என்கிட்ட சொல்லுங்க? கண்ணன் யாரு என்கிட்ட சொல்லுங்க? கண்ணன் என் மகன் தான். ஜானகி,
வாடி பஸ்ட் என்ன கட்டாத அம்மா இருப்பாங்க விட்டு வந்துட்டு அப்புறம் பஸ்ட் கண்ணா உன் பிளேட் எங்க இருக்கு இங்க வந்து உட்காரு நான் அங்க வரமாட்டேன் என் பக்கத்துல அங்கிள் ஆண்டி ரெண்டு பேரும் இருக்காங்களே முடியது கண்ண எங்க படுக்கிறானோ அங்கதான் நாங்க படுப்போம் லதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் ஒரே குழப்பமா இருக்கு நாராயணா அவளை சமாதானப்படுத்த எனக்கு ஒரு வழி சொல்ல ஆறடி நிலத்துக்கு கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்க கஷாயம் சாப்பிட்ட கதை மாதிரி இருக்கு இந்த விஷயத்துல ஜானகி மட்டும் இல்லடா எந்த பொம்பளையும் சமாதானப்படுத்த முடியவே முடியாது எனக்கு தெரியாம மேடம் உங்ககிட்ட கேட்கிறேன் மட்டத்தனமா ஏதாவது பேசிட்டு பழ முடியலாம் சொல்லிட்டு இருப்பான் ஐயா மாதிரி ஏக பத்தினி விரதனா இருக்கணும் ஏகப்பட்ட பத்தினிக்கு விரதனா இருந்தா எக்கச்சக்கமா ப்ராப்ளம் வரும் சமாளிக்கணும் ஒரு பிரமாதமான ஐடியா ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு தைரியம் வேணும் அதை நீ செய்யறியா என்னது நேரா பாலமந்திர் அனாத இல்லத்துக்கு போற அனாத இல்லத்துல கண்ணனை விட சொல்றியா நான் தான் ஐடியா கொடுக்கறவன் நீ ஏன் அவசரப்படுற அனாத இல்லத்துல இருந்து மூணு குழந்தைகளை தள்ளின்னு வர நேரா வீட்டு கூட்டு போய் ஜானு ஜானு உனக்கு என்னமோ எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இனிமே உங்ககிட்ட உண்மையை மறைச்சு பிரயோஜனம் இல்ல இந்த மூணு மேருடைய சின்ன வீடு செட்டப் தான் ஒன்னு அபிராமபுரம் ஒன்னு அண்ணாமலைபுரம் இன்னொன்னு தான் தியாகராய நகரோ திருவல்லிக்கேணியோ டவுட்டா இருக்குன்னு ஒரு புலம் புலம்புற அத கேட்டு ஜானகி கதி கலங்கி போய் விட்டா வீட்டையே அனாதாசிரம் ஆக்கிடுவீங்க போல இருக்கு கண்ணனை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன்னு ரெண்டு தரம் புலம்பல என் பேரை நான் மாத்திக்கிறேன் எப்படி என் யோசனை அந்த வேக்கண்ட் பை ஸ்மைல் அது அது அதான நீ கேட்ட தொக்கு தொக்குனர் யா யா தேசிங்கே
பிரியா,
பாக்கெட்டுக்குள்ள போய் என்னடா இங்க வந்திருக்க? என்ன ஒரு மாதிரியா இருக்க? சொல்லடா. இப்பல்லாம் ஆண்டி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. தனியா வீட்டுல இருக்க என்ன மோ மாதிரி இருந்துச்சு. அதான் நான் இங்க வந்துட்டேன். மம்மி கிட்ட பேசவே இல்லையா? ஆமா. சாப்பிட்டியாடா? சாப்பிடல. ஐயோ, சரி நீ எங்க கூட உட்காந்து சாப்பிடு. ஸ்கூல் விட்டோன்னு நேரம் ஆபீஸ் போய் டாடி கிட்ட எல்லாம் சொல்லிடலாம். வாடா. ஹேய் வாண்டூஸ், எப்படி வந்தீங்க? டாடி, இப்ப நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க. எதுக்குமா? மம்மிய கண்டிக்கிறீங்க. என்னாச்சு? என்ன ஆச்சா? மம்மி கண்ணும் கூட பேசவே இல்லையா? அவங்க அண்ணன் அவன் நம்மள விட்டா யார் இருக்கா? மம்மி பேசாமல ஸ்கூலுக்கு அழுதுகிட்டே வந்தான். டாடி, மம்மிக்கு ஓங்கிருந்த அற குடுத்து கண்ணும் கிட்ட இனிமே பேசாம இருப்பியான்னு கேளுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? ஓகேமா, கேக்குறேன். ஜானகி, கண்ணங்கிட்ட நீ முகம் கொடுத்து பேசுறது இல்ல, ஏன்? தெரிஞ்ச பதிலுக்கு கேள்வி அவசியம் இல்ல. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோபம் மட்டும் அவசியமா? திட்டம் போட்டு நான் உனக்கு துரோகம் செய்யல. அதே நேரத்துல விதின்னு சொல்லி நான் தப்பிச்சுக்கவும் விரும்பல. பிளீஸ், மறந்தது மறந்துரு. உங்க கடந்த காலம் நினைவுச்சிருந்தோம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். நடந்தது நடந்து போச்சு. அதே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தா நிம்மதி வந்துருமா என்ன? நான் அடுத்து நடக்க வேண்டியது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பாரு ஜானகி, குற்றவாளி நான் தான். எனக்கு தண்டனை கொடு, நான் தாங்கிக்கிறேன். கண்ண ஒரு பாவம் அறியாதவன். நானும் எந்த பாவமும் செய்யலைங்க. இன்னமும் உங்களை தான் என் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்டை தான் என் உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களை தான் என் எதிர்காலமா நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன். நீ இன்னொருத்தைய தேடுற அளவுக்கு நான் உங்களுக்கு எதுல குறை வச்சேன்? உங்களுக்காக பூ முடிச்சதும் பொட்டு வச்சதும் நான் ஒருத்தி மட்டும் தானே நம்பிட்டு இருந்தேனே. இன்னொருத்தையும் இருந்தான்னு சொல்லி என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டீங்களே. நீ இதெல்லாம் ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லாம மூடி மறைச்ச கழுத்து அறுத்தீங்க. இதெல்லாம வேற உங்களை என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க. அவ செத்துட்டாங்க, நான் எப்படி நம்புறது? சத்தியமா அவன் செத்துதான் போயிட்டான். என்ன ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க, அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க தான் அவன் தகப்பன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். அப்புறம் குழந்தைங்க மனசுல உங்களை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டாகும். என்ன நீங்க சுயநலக்காரின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, எந்த தாயும் இதைத்தான் செய்வா. எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க மிஸ்டர் ராம், உட்காருங்க. உட்காருப்பா. நீங்க ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொன்ன பையன் இவன் தானா? ஆமா சார். உன் பேர் என்ன? கண்ணன். இதுக்கு முன்னாடி எங்க படிச்ச? அந்தமான் பிரசிடென்சி கான்வென்ட்ல படிச்சேன். ஐ சி. சார், டிசி எல்லாம் வச்சிருக்கேன். இருக்கட்டும், முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. இந்தாங்க.
அண்ணன் எங்க மம்மி? எங்கேயும் காணோம். கண்ண, உங்க அப்பாவோட வெளியே போயிருக்கான். அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் இனிமே இங்க வரமாட்டான். கண்ணா, இங்கே வந்து நிக்கிற பணம்லாம் கட்டியாச்சு, வா ஸ்கூலுக்கு போலாம். கண்ணா, உங்ககிட்ட தான்ப்பா பேசுறேன். ஏன் அங்கிள் என்ன மட்டும் தனியா பிரிக்கிறீங்க? நான் வீட்டுல இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்கலையா அங்கிள்? அப்படி இல்லை கண்ணா, நீ நல்லா பிடிச்சு பட்ட வாங்கினாதான் உன் எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஆண்டிக்கு உன் மேல பிரியம் ஏற்படும். லதா மீனா மாதிரி நானும் வீட்டுல இருந்தே படிக்கிறேன் அங்கிள். அவங்கள விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அங்கிள். எனக்கு அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. நீங்களும் இல்லனா எனக்கு வேற யாரு இருக்கா அங்கிள்? என்ன அனாதைய விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். என்ன அனாதைய விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். என்ன போட்டு தோசை அப்படியே இருக்கு? அவன் என்னன்னு சாப்பிட பிடிக்கலையா? ஆமா, சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னு போங்கடி. நம்ம பிள்ளைங்க கூட கண்ணனும் பிரிஞ்சு இருக்க முடியாம தவிக்கிறத நீயே பார்த்துட்ட. உன் சந்தோஷம் முக்கியமா, குழந்தைங்க சந்தோஷம் முக்கியமாங்கிறத இனிமே நீதான் முடிவு செய்யணும். இனிமே நீ மெட்ராஸ்ல இருக்காத, ஊர பக்கம் ஓடி போயிரு. என்ன புரியுதா? போயா உன் ஜோசியம், போடா எங்கயாவது உதவ போற. என்னங்க? ஐயோ, நீங்களா விட்டுருக்கேன். ஐயோ இல்லங்க, நீங்க சொன்னது அப்படியே பழிச்சு போச்சு தெரியுமா? அதுல இருந்து என் மனசே சரியில்லை. நிம்மதி எப்ப கிடைக்கணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அம்மா, நிம்மதிங்கிறது சோசியத்துல இல்ல, அவங்க உங்க மனச பொறுத்தது. உங்க வீட்டுல நடக்கிறது ஊர் உலகத்துல எல்லா இடத்துல நடக்கிறதுதான். இப்ப என்ன எடுத்துக்கங்க, எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல. நீங்க ஒரு மனைவியோட வாழ்றவரா இருக்கும், அதான் எந்த பிரச்சனையும் இல்ல. அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. என்ன? எனக்கு மூடு பொண்டாட்டி. ஏண்டி இங்க நின்னுட்டு இருக்க? வாடி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பென்சில காணோண்டி. உனக்கு இதேதான் வேலை, எப்பயாவது எதோ தொலைச்சிட வேண்டியதுதான். ஏன் பேசுறது தெரிஞ்ச வரைக்கும் நடி படி. வந்தா வடி விரட்டு படி. இந்த மீனா உன் வாட்டு பேக்கு. இவ வேற ஒருத்த, சும்மா இருடா. என்ன மீனா தேடுற? பென்சில காணோண்டா. ஐயோ, ஸ்கூலுக்கு போய் என்ன செய்வ? கண்ணா, என்னோட பென்சில் மேல மறந்து வச்சுட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாடா ப்ளீஸ். இந்த அப்படி என்ன? மீனா பென்சில மறந்து வச்சுட்டு போயிடுச்சு, எடுத்துட்டு வர சொல்லுச்சு. வந்து எடுத்துட்டு போ. இந்த மீனா பென்சில. ஐயே, என்னது குறிப்பு இல்ல? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அங்க போய் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? மீனா, சாயந்தரம் நீ வீட்டுக்கு வருவல்ல, அப்ப இந்த பென்சில சீவி வைக்கிறேன். சரி சரி. அம்மா!
என் அம்மானு கூப்பிட சொல்லு, உங்க அங்கிள் சொல்லி கொடுத்தாரா? இல்ல, நான் உனக்கு அம்மா இல்ல. இனிமே என்ன படி கூப்பிடாத. நீ மட்டும் எழுதுற, நான் எழுதி விடமா? பென்சில் தடி, இது என் பென்சில், உன் பென்சில் எடுத்து நீ வேணா எழுதிக்கோ. யார் வேணான்றது? உலகத்துல இல்லாத பெரிய பென்சில். ஆமாண்டி ஆமாண்டி, அழகா இருக்கு, அழகா இருக்கு. மீனா, ரொம்ப நல்ல பென்சில் சீவில இல்ல, அதான் சீவி ரெடியா வச்சிருக்கேன். ஐயோ, என்னடா நீ இவ்ளோ பெரிய கட்டு போட்டு இருக்கே டாடி! சீக்கிரம் வாங்க, கண்ணடியில காயப்பட்டு பெரிய கட்டு போட்டு இருக்கே டாடி, சீக்கிரம் வாங்க டாடி. ஐயோ, பாருங்க டாடி, இவ்ளோ பெரிய காயம். கொஞ்சம் கண்ணா, எப்படி படிப்பட்டுச்சு? காலையில பென்சில் சீவும் போது பிளேடு வெட்டிடுச்சு. இது யார் கட்டினது? நான் தான் கட்டினேன். இந்த வீட்டுல உன்ன கவனிக்க யாருமே இல்லை. கண்ணா, எப்படி படிப்பட்டுச்சு? காலையில பென்சில் சீவும் போது பிளேடு வெட்டிடுச்சு. இது யார் கட்டினது? நான் தான் கட்டினேன். இந்த வீட்டுல உன்ன கவனிக்க யாருமே இல்லையா? சுருக் சுருக்குன்னு வலிக்கிற அங்கிள். அப்படிதான் இப்ப வலிக்கும், சீல் பிடிச்சிருக்கும். அம்மாடி, நம்ம டாக்டருக்கு போன் பண்ணு. கண்ணன் கையில காயம் பட்டிருக்கு, கவனிக்கலையா? இல்ல. ஏ, அவன் என்கிட்ட சொல்லல, நானும் கவனிக்கல. கவனிக்கணும்ங்கிற எண்ணம் இருந்தா தானே கவனிச்சிருப்பேன். எதுவும் லேசா கீறிட்டு இருப்பான். ஏன் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசுப்படுத்தி கோவப்படுறீங்க? சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறத அவங்க அவங்க மனசை பொறுத்தது. ஆமாங்க, நானும் அதைத்தான் சொல்றேன். என் கண்ணுக்குள்ள உங்க கை விரல பட்டு எனக்கு கண்ணீர் வர்றது உங்களுக்கு சின்ன விஷயமா போச்சு. அவன் கையில காயப்பட்டோன்னே அது மட்டும் உங்களுக்கு பெருசா போச்சு. நான் எப்படி துடிக்காம இருக்க முடியும்? பொண்டாட்டி ஒரு கண்ணுனா புருஷனுக்கு அந்த புள்ளையில ஒரு கண்ணு தானே. அந்த எண்ணெய உனக்கு வர மாட்டேங்குது. உன் வயிற்று பிறந்தாலும் நீ பாசத்தை காட்டணுமா? அதுக்கு பேர் பாசம் இல்ல, சுயநலம். தெருவில் போற நாய் மேல கூட பரிவு காட்டுறாங்க பாரு, அதுக்கு பேரு தான் பாசம், அன்பு. நீ என்ன சுயநலக்காரன் நினைச்சா கூட பரவாயில்ல, எந்த தகப்பனும் இதை தாண்டி செய்வான். போடி. அத்தானே இவ்வளவு கோமா பேசினாரு? ஆமாண்டி, முந்தையெல்லாம் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டாரு. ஆனா இன்னைக்கு கதவை டபாரு நெஞ்சில் அடிச்ச மாதிரி சாத்துட்டாரு. எனக்கு அன்பு இல்லையா, பாசம் இல்லையா? தெரியாது. நீங்க எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடாதடி. உங்க அக்கா மனசு நோகாம நடந்துக்கிறோன்னு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? புத்தி சொல்ற அளவுக்கு அத்தா என்னக்கா தப்பு பண்ணாரு? என்ன தப்பு? அந்த பையன் கையில காயப்பட்டத நான் கவனிக்கலையா? நான் என்ன வேலைக்காரியா? உங்க அக்கா என்ன வேலைக்காரியாடி? யாரோ ஒரு பையனை கவனிக்கலன்னு உங்க வீட்டுக்காரர் உன்னை திட்டு வராடி? திட்டு வரா சொல்லு. அது சரிக்கா, யாரோ ஒரு பையன் மேல இவ்ளோ கரிசனம் காட்டாருனா அந்த பையன் யாரா இருக்கும்? எனக்கு தான் தெரியாது, தெரியாது சொல்லிட்டு இருக்கல்ல, திரும்ப திரும்ப அதையா கேட்டுட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. முந்தையெல்லாம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாலும் பழம் படத்துல சரோஜா தேவி பக்கத்துல இருந்து சிவாஜி கவனிச்சுக்கிட்ட மாதிரி கவனிச்சுப்பாரு. இப்ப எல்லாம் திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஏங்கா, கூட பிறந்த தங்கச்சுக்கிட்டே அந்த உண்மை தெரியக்கூடாது மறைக்கிற பத்தியா? நான் ஒண்ணும் மறைக்கலடி. கண்ணை யாருங்கிற உண்மை எங்களுக்கு முன்னாலே தெரியும். என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல?
தப்பா நினைச்சிட்டீங்க, ஏமாத்தல. குடும்ப பிரச்சனை வெளியே தெரிய வேண்டாம் மறைச்சோம். எல்லாரும் சேர்ந்து இதை மறைச்சு வச்சிட்டீங்க, ஆனா என்னால இந்த உண்மையை ஏத்துக்க முடியல, இந்த வேதனையை தாண்டிக்க முடியல. இல்ல பாருங்க, உங்களுக்கு உபதேசம் மட்டும் தான் நினைக்காதீங்க. ஒரு தவறு நடக்க போறதா தெரிஞ்சா முன்கூட்டியே நாம அதை தடுக்கலாம். நடந்து முடிஞ்ச பிறகு நாம என்ன செய்ய முடியும்? இது உன் புருஷனோட கௌரவ பிரச்சனை, புருஷனோட மானத்தை காப்பாத்த வேண்டியது உன் கடமை. டேய் பால் இந்த பக்கம் வராம விளையாடுங்க, மறுபடியும் வந்துச்சு தொலைச்சிடுவேன். என்ன தப்பு? கண்ணாடி உடைச்சானா ஏமிட்டு சொல்லு. நான் 10 கண்ணாடி வாங்கி போடுறேன். அதை வீட்டுல ரவுடி தனமா சின்ன பையன் அடிக்கானே அவனை கண்டிக்காம பழகிட்டு பேசுறிய, உனக்கு அறிவு இருக்கா? பெத்த பிள்ளைக்காக அப்பா பேச வர்றது முட்டாள்தனம்னா, அப்பா அம்மா இல்லாத அனாத தருதல நாய்க்காக நீ பறிஞ்சு பேச வந்துட்டியே, அதை எதிலையா சேர்க்கறது? நீ தாயா முட்டாள்? யார அனாத தருதலன்னு சொல்ல? கண்ண ஏன் மகன் ஏறத்தோம் அந்த மண்ல மேரிக்கும் எனக்கும் பிறந்த வந்தா இவ என் சொந்த மகன். இப்ப அவன் யாரும் தெரிஞ்சு விட்டல போய அவுட். என்ன வேடிக்கை? குழந்தைங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், இப்ப ஊருக்கே தெரியற மாதிரி போட்டு அடைச்சிட்டீங்களா? உண்மைகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது.
என்னங்க என்ன கண்ணனை காணோம் நான் வீடு போற தேடிட்டேன் கண்ணு கிடைச்சிருவாள் அந்த பக்கம் தேடு நான் இந்த பக்கம் தேடுறேன் சார் போ எங்கடா போறேன் திரு திரு முடிச்சுட்டு இருக்கான் அதான் கூட்டு வந்தேன் ஆமா ராமன் வரல இல்லங்க இல்லையா நான் போய் பாத்துட்டு வரேன் எங்கடா போனேன் லதா மீனா இப்ப என்ன நடந்து போச்சு எனக்கு நீ வீட்டு விட்டு போனோம் முளைச்சு மூணு நில விடல உன்னை குழம்பியா படுத்துட்டாங்க உனக்கு என்ன நீ பாட்டு போயிட்ட எப்படி துடிச்சு போயிட்ட தெரியுமா உங்க உங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்க கூடாதுன்னா நான் வீட்டை விட்டு போயிட்டேன் பானு வீட்டுக்கார் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு அந்த ரூம்ல இருக்கான் அக்கா கண்ணு உன் கூட இருந்தாலும் வெளியில போய் வளர்ந்தாலும் அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் அத்தானோட பையன் தான் அதை இனிமே யாராலும் மாத்த முடியாது உனக்கும் ஆண் வாரிசு இல்ல பிறந்தது ரெண்டு பொண்ணுங்க நாளைக்கே அதுங்க வளர்ந்து அதுங்க கல்யாணம் ஆயிட்டா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் உனக்குன்னு யாரு இருக்கா உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது கண்ண ஒருத்தன் தான்க்கா நீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாக்கணும் அண்ணனை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கறோம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் நீங்க ரெண்டு பேரும் உங்க உங்க பிரச்சனையை தான் பெருசா நினைக்கிறீங்க
நீ கண்ணனை ஏத்துக்க தயங்குற. ஆனா அந்த பிஞ்சு உள்ள என்ன செஞ்சதுன்னு உனக்கே நல்லா தெரியும். தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைய தவறுனாலும் பெக்க முடியாதுக்கா. இதுக்கப்புறமும் அவனை நீங்க ஏத்துக்கலன்னா அன்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் எல்லாம் போயிடும். அப்புறம் உங்க இஷ்டம். அன்புள்ள ஆண்டிக்கு வணக்கம். என்னால உங்களுக்கு எப்பவுமே தொல்லை இருக்காது. உங்களுக்காக கடைசி தடவையா பூ கட்டி வச்சிருக்க, அத வேண்டான்னு சொல்லாம வச்சுக்குங்க அன்புள்ள கண்ணன். கண்ணா, புண்ணியக்கோடி அங்கிள் உன் அந்தமான கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அலமேலாண்டி கிட்ட விட்டுருவாரு. அலமேலாண்டி நீ அங்க படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணா, நான் உன்னை மனப்பூர்வமா அனுப்பி வைக்கலப்பா. வேற வழி இல்ல, நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன். நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். சிரிச்ச முகமா போயிட்டு வரேன்னு சொல்லு. உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடட்டுமா? கூப்பிடுப்பா. அப்பா, நாங்க போயிட்டு வரோம்.